குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7. நம்ம பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கல் லேப் வந்து லேத் அண்ட் ட்ரில்லிங். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்த்திங்கன்னா புஷிங். புஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேனிங் அண்ட் ட்ரில்லிங் ரெண்டுமே இருக்குது. இப்போது இதுக்குண்டான ஸ்கெட்ச் பாருங்கள். புஷ் டேனிங் அண்ட் ட்ரில்லிங் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உள்ளது மேல் பீஸ், லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபீமேல் பீஸ். ஸோ ஃபீமேல் பீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அவுட்டடையாக ஃபார்ம் பண்ணுறோம், உள்ள ட்ரில்லிங் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ரைட் சைடில் உள்ளதில் வந்து மேல் பீஸில் வந்து ஸ்டெப் டேனிங், மேலே ஒரு அவுட்டர் டயமீட்டர், அடுத்து ஒரு ஸ்டெப் டேனிங் பண்ணுறோம். ஸோ இதுக்குண்டான டைமென்ஷன்ஸ் வந்து இந்த இதில் இருக்குது, சரிங்களா. ஸோ புஷிங், ட்ரில்லிங் அண்டு டேனிங் இருக்குது. இப்போது இதில் வந்து லெஃப்ட் சைடில் மேல் பீஸும் ரைட் சைடில் ஃபீமேல் பீஸ் இருக்குது. இதில் டயமீட்டர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு கடைசியாக டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேபிளேஷன் நம்ம ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லாக சொன்ன மாதிரி தான், சீரியல் நம்பர், பார்ட் நேம், ரெக்கார்ட் டைமென்ஷன், அப்டைன் டைமென்ஷன், டைமென்ஷனல் டீவியேஷன், இதெல்லாமே இங்கே இருக்குது. சரி, அதுக்கடுத்து இந்த ரெக்கார்ட் ரைட்டிங் ப்ரொசீஜர் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுறோமோ சேம் அப்படியே எதுலேயும் பண்ணிடுவோம். எல்லாமே நல்ல டூல்ஸ் கையிலேருந்து அப்படியே கடைசியாக ரிசல்ட் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த டைமென்ஷன்ஸ் தெரியுது. இப்போ டைமென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ளது மேல் பீஸ், ரைட் சைடில் உள்ளது ஃபீமேல் பீஸ். இப்போது லெஃப்ட் சைடில் அந்த மேல் பீஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டயமீட்டர் லெஃப்ட் சைடில் டயமீட்டர் 30 mm, லென்த் வந்து 60 mm. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டெப் டேனிங் பண்ணதில் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 18.8, அதோடய லென்த் வந்து 35 mm. இப்போது டோட்டல் ஓவரால் லென்த் வந்து 95 mm, மேல் பீஸுக்கு ஓவரால் லென்த் 95 mm. ஸோ ரெண்டு சைட்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், சாம்பரிங் ஃபார்ம் பண்ணிடுறோம். இப்போது மேல் பீஸ் வந்து நமக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து ஃபீமேல் பீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் பீஸில் டயமீட்டர் 30 mm எடுக்கிறோம், லென்த்து 35 mm. இப்போது டயமீட்டர் மேலே உள்ள டயமீட்டர் 30, லென்த் 35 mm, உள்ளே உள்ள ஹோல் ஹோல் சைஸ் வந்து 19 mm எடுக்கிறோம். அப்போது ட்ரில் ஃபார்ம் வந்துட்டு அதில் ஒரு போரிங் ஃபார்ம் பண்ணோம், 19 mm நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த 19 mm நம்ம ஸ்டெப் டேனிங் பண்ணது 18.8. ஸோ இந்த 19 காட்டிலும் ஒரு 0.1, 0.2 கம்மியாக இருந்தால் கரெக்டாக புஷ்ஷு செட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிற புஷிங் ஆப்ரேஷன். மெஷினிங் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு மேல் பீஸ். இதை பற்றியில் இதான் ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல்லேருந்து நம்ம டேனிங் பண்ணி இந்த சைஸு கொண்டு வரணும். கரெக்டாக இடது பக்கம் பார்த்துங்க, டயமீட்டர் 30 mm, 65 mm லென்த்துக்கு. வலது பக்கம் உள்ளது டயமீட்டர் 18.8, 35 mm லென்த்துக்கு நம்ம டேன் பண்ணி வச்சுக்கிறோம், சரிங்களா. இப்போது இது மேல் பீஸ் டேன் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து ஃபீமேல் பீஸுக்கு ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா இதான் ரா மெட்டீரியல். இந்த மைல் ஸ்டீல் வச்சுக்கிட்டு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், புஷ் தயார் பண்ணுறோம். இப்போ புஷ் தயார் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன், டயமீட்டர் 30 mm, உள்ள ஹோல் சைஸ் வந்து எவ்வளோ 19 mm ஃபார்ம் பண்ணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புஷுக்குண்டான அந்த பீஸில் அவுட்டர் டயமீட்டர் டேன் பண்ணிட்டுருக்காரு. முன்னால் ஃபேஸிங் பண்ணியாச்சு, அவுட்டர் டயமீட்டர் 30 mm டேன் பண்ணிட்டுருக்கோம். முதல்ல ஒரு சைடில் டேனிங் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு சைடில் நம்ம திருப்பி கிளாம் பண்ணி டேனிங் பண்ணலாம். அதில் இப்போ ஒரு சைடில் 30 mm. இப்போ பாருங்கள், திருப்பி கிளாம் பண்ணி அந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் நம்ம ஸ்கேனிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸிங் பண்ணிட்டு ஸ்கேனிங். இப்போ ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ ரெண்டு சைட்லேயும் உள்ள டயமீட்டர் கரெக்டாக மேட்ச் ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ட்ரில்லிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள், 19 mm நம்ம இந்த புஷில் ட்ரில் போடணும். இந்த 19 mm ட்ரில் போடுறதுக்கு பாருங்கள், 3 ட்ரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லுக்கு பேர் கவுண்டர் சிங்கிங் ட்ரில், கவுண்டர் சிங்கிங் ட்ரில். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம ட்ரில் ஃபார்ம் பண்ணுறதுக்குண்டான ஜஸ்ட் ஒரு பைலட் ட்ரில் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கவுண்டர் சிங்கிங் ட்ரில். இப்போ அதுக்கடுத்து அந்த ட்ரில்லை பிடிக்கிறதுக்கு பாருங்கள், யூஸ் பண்ணக்கூடியது ட்ரில் சக், ட்ரில் சக். அதில் நம்ம இந்த ட்ரில்லை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பாருங்கள், கவுண்டர் சிங் போட்டாச்சு, அதுக்கடுத்து டயமீட்டர்
டென். இப்போ 10 mm டயமீட்டரில் நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம். இந்த 10 mm டயமீட்டரையும் நான் ட்ரில் செக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரில் செக்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரில்லுக்கு உண்டான இந்த சேங்க், இந்த ஏரியா பற்றிங்களா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் சேங்க். இந்த நான் கையில் தொடர பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் சேங்க். இது வந்து டேப்பராக இருக்கும். ஆனால் இதில் இந்த ட்ரில் செக்கில் பிடிக்கக்கூடிய ட்ரில்ல இந்த ஏரியா, இந்த சேங்கானது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டுமே ட்ரில் செக்கில் நம்ம பிடிக்க முடியாது. ஸ்ட்ரெயிட் சேங்க் ட்ரில். நம்ம கடைசியாக 10 mm போட போகிறோம், 90 mm நம்ம ட்ரில் ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த 90 mm ட்ரில் அங்கே சைஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தெரியும் பார்த்தீங்களா, 19 mm தெரியுது. ஸோ இந்த 19 mm தான் நம்ம ட்ரில்லாக ஃபார்ம் பண்ண போகிறோம். லேத் பார்ட்ஸில் வந்து ஹெட்ஸ்டாக் டெய்ல் ஸ்டாக்னு பார்த்துருக்கோம் தியரியில். இப்போ இந்த நேரம் இப்போ பார்க்குறோம், இப்போ தான் டெய்ல் ஸ்டாக்கை நம்ம நேராக வீடியோவில் பார்க்குறோம். இப்போ அந்த டெய்ல் ஸ்டாக்கை பாருங்கள், இது ஸ்லீவ், இந்த ஸ்லீவ். அந்த ஸ்லீவ் மூவ் பண்ணக்கூடிய ஹேண்டில் வந்து பேக் சைடில் இருக்குது. அதை ரொட்டேட் பண்ணோம்னா முன்னால் ஸ்லீவ் முன்னப்படியும் போகும். இந்த ஸ்லீவை லாக் பண்ணக்கூடிய ஹேண்டில் தான், லாக் பண்ணுற ஸ்லீவை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டெய்ல் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ட்ரில்லிங் ஃபார்ம் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ட்ரில் புட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த ஸ்லீவில் பார்த்தீங்களா, ஸ்லீவில் கொண்டு போய் ஃபோர்ஸ் அடித்தோம்னா செட் ஆயிரும். இப்போ வந்து ட்ரில் புட்டை நம்ம வச்சாச்சு. இப்போ இதில் சேங்கில் வந்து டேப்பர் சேங்க் இருக்கும், டேப்பர் சேங்க். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் டேப்பர் இருக்கும். அந்த டேப்பரோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர்ஸ் டேப்பர்னு சொல்லுவாங்க. மோர்ஸ் டேப்பர்னால் 1.5 டிகிரி டேப்பர். ஸோ இந்த டேப்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் கிரிப்பாக. இப்போ ட்ரில் போடுறது எப்படின்னு பாருங்கள். சுற்றுலா பற்றியா, சுற்றுறோன்னு இதில் வச்சாது. டென் மண்டில் ஃபார்ம் பண்ண போகிறோம். முதல்ல கவுண்டர் சைக்கிள் போட்டோம், இப்போது 10 mm கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு எம்எம்மாக விட்டு எடுத்து ரிலீஸ் பண்ணி நம்ம ட்ரில் ஃபார்ம் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். ட்ரில் பிட் எப்படி கழட்டுறது, டெய்ல் ஸ்டாக்லேருந்து எப்படி கழட்டுறது பார்ப்போம். இப்போ பேக்கில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்டட்டு வந்து இதை தள்ளி விட்றோம். ஸ்டட்டு தள்ளி விட்டு நமக்கு வெளியே ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த இதை மாட்டுறது கழட்டுறது. இப்போ மாட்டுறப்போ கொஞ்சம் ஸ்லீவை முன்னால் இழுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ 90 mm ட்ரில் நம்ம போட போகிறோம். இப்போது ட்ரில்லிங் போடுறப்போ கூலண்ட் ஊற்றணும். கூலண்ட்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரில்லிங் போடுறப்போ ஒரு பீஸ்லேயும் ட்ரில் பிட்லேயும் ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூலண்ட் ஊற்றுவோம். கூலண்ட் ஊற்றுறப்ப என்னாமல் ரெண்டுமே ஹீட் ஆகாமல் நல்லா கூலிங்லேயே இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம மெஷினிங் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம கூலண்ட் ஊற்றுல ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம இப்போ கடைசியாக நம்ம போட போகிறது 90 mm ட்ரில் போட போகிறோம். இப்போ 90 mm ட்ரில் போடுறப்போ முதல்ல போட்ட கவுண்டர் சைக்கிளுக்கும் 10 mm ட்ரில்லுக்கும் உள்ள ஸ்பீட்லேயே நம்ம போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஸ்பீடை ரிடக்ஷன் பண்ணோம். அது எப்படின்னு பாருங்கள், இப்போது கடைசி புள்ளியில் போடுறோம். இதில் கடைசி புள்ளி அப்படின்னா அதில் மொதல் புள்ளி ஆயிடுது. இப்போ மொதல் புள்ளி அப்படின்னா பெரிய புள்ளி, ஸ்பீட் குறையும். சரி, இப்போ பாருங்கள் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ட்ரில் ஃபார்ம் பண்ணுவோம். இப்போவும் நம்ம குழந்த கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். குழந்தை ஊற்றாமல் ட்ரில்லிங் போடக்கூடாது அப்படின்றது. சிப் பாருங்கள், ஸ்ப்ரிங் மாதிரி சிப்பு வெளியே வரும் பார்த்தீங்களா. 90 mm ட்ரில் போட போகிறோம். இந்த பூஸ் பாருங்கள், த்ரூ ஹோல் 90 mm ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அதை கழட்டி நம்ம பூஸ்ஸு செட் பண்ண போகிறோம். இது லெஃப்ட் சைடில் உள்ளது மேல் பீஸ், ரைட் சைடில் உள்ளது ஃபீமேல் பீஸ். இப்போ தூக்கி இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி பூஸ் ரெடி ஆயிடுச்சு. தூக்கி ரைட், ஓகே, இதுதான் பூஸ். ஓகே, முடிஞ்சு.